பிஜேபிக்கு எங்களுக்கும் ஒட்டு உறவில்லைன்னு நாங்களே சொல்லிட்டோம். திமுக தனி நிற்க தயாரா? மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ். இத மத்திய தொகுதி தொகுதி பற்றி எதுவும் பேசுறீங்க கேக்குறீங்களா? பிஜேபிக்கு எங்களுக்கும் ஒட்டு உறவு இல்லைன்னு நாங்களே சொல்லிட்டோம். இது பேசியாச்சு, எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. நாங்க எதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோன்றதும் சொல்லிட்டோம். ரெண்டாவது, தேர்தல் முறையாக நடக்காது, தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது. இடைத்தேர்தல்னாலே புது புது உத்திகளை கையாண்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அது சட்டத்துக்கு புறம்பாக எல்லாமே செய்வாங்க. பணம் வந்து அப்போ பணம் ஆறாக ஓடும். மக்களை எந்த வகையில் கவரணும் அந்த வகையில் கவர்வதற்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்க வந்து பிரதான கட்சி தான் அதில் பிரச்சனை. பிரதான கட்சி அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் அவங்க நீ தைரியம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஓட்டு வங்கி எவ்வளோ இருக்குது? ஏன்னா இப்போ அவங்க வந்து அவங்க ஓட்டு எவ்வளோ நமக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா நிற்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கே தெரியும், அவர் ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கிறாங்களையோ அப்படின்றது தெரியும். அவங்க ஓட்டு வங்கி எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பாய் நிற்கிறாங்க. ராகுல் காந்தி யாராக அதெல்லாம் என்ன இருக்கு? இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், அதனால என்ன இருக்கு? மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டு. ஆக மாற்றான் தோட்டத்தில் இருக்க பக்கத்து எதிரி இதில் தோட்டத்தில் மல்லிகைப்பூ பூத்துருக்குன்னா உடனே அது மாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னங்கப்பா சொல்ல முடியுமா? என்ன வெற்றி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால் அவருடைய முயற்சி, அவருடைய இது வந்து விடாமுயற்சி காங்கிரஸை கட்டிக்காகணும்னு நினைக்கிறார். அவருக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பார்க்கலாம், அது அவங்க உள்கட்சி, உள்கட்சியினுடையது. அவங்க ஒரு பொதுச் செயலாளர், அகில இந்திய காங்கிரஸுடைய செயலாளராக இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் காங்கிரஸில் போய் கேட்க முடியும். எங்களை போய் திரும்ப அகில இந்திய கட்சியோட இணைச்சி பேச. அப்படி தான் சொல்லுவாங்க. அதை வெற்றி பெற்ற மம்மதையில் பேசுகிறாங்க. அது எப்படி வெற்றி பெற்றோம்னு அவங்களுக்கே தெரியும். நேற்று கூட நான் சொன்னேன், நீ எல்லாரும் டிவிலையும் போட்டீங்க. இப்போவும் சொல்கிறேன், திமுக தனித்து நிற்க தயாரா? எந்த கூட்டணியும் இல்லை. நாங்கள் நின்று தனித்து நின்று திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியனில் தனித்து நின்று நாங்கள் நிற்போம். எல்லா கட்சிகளும் தனித்து நின்று அவங்கவுங்க திறமையை காமிக்கட்டும், அவங்கவுங்களுடைய செல்வாக்கை காமிக்கட்டும், நிற்க தயாரா என்பதை நான் கேட்குறேன். இப்போ இந்த 234 இன்னும் 25 வருஷம் சொல்கிற அமைச்சர்கிட்ட நான் கேட்குறது, அவங்கள்ட்ட கேட்குறதுலாம் இதே தான். உன்னே விட்டு மொத்தமாக கேட்குறது என்னன்னா, நீங்கள் தனித்து நின்று மக்களை சந்திக்க தயாரா? உங்களுடைய சாதனையை சொல்லியிருக்கீங்க. நாங்கள் நிறையா சாதனை செஞ்சுருக்கோம், மக்களுக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை நம்பி நாங்கள் எப்படி 2016 மக்களை நம்பி நாங்கள் நின்றோம். 2016 அம்மா அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் 234 நின்றாங்க. அது மாதிரி ஒரு ஆணைத்தனமாக முடிவெடுக்க இன்றைக்கி இருக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு, திமுகவுடைய தலைவர் ஸ்டாலினுக்கு திமுக தலைவர்கள் சொல்லுவாங்களா? மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்.